ஹாய் மிஸ், வெல்கம் பேக் டு அந்தர்யம் டிஎன் அண்ணன் அண்ணாவோட அந்தர்யம். ஓகே, நம்ம இப்போது ஜிம்மனோட மினி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது எடுத்த உடனே ஜிம்மனோட வீட்டை தான் வந்து காய்ச்சோம். அவங்க அம்மா, டேய் ரெடி ஆகிட்டியா? இது சரியில்லை, வேறு போடு, இந்த டை வேணாம், வேறு டை கட்டு அப்படின்ற மாதிரி 1008 இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்ருக்காங்க. அவன் டென்ஷன் ஆயிடுறான். மே, ஒன்று பார்க்க தானே போகிறோம், கல்யாணத்துக்கே போகல, போங்க, எப்படி வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே செலக்ட்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஜிம்மின். எங்கள் அம்மா அளப்புற தாங்கமில்லாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். உண்மையிலே அவங்க அம்மா அவ்வளோ பரபரப்பாக ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மனுக்கெலாம் அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், ஏன்னா அவன் வந்து அந்த மாஸ்க் போட்ட பொண்ணை பற்றியே இப்போ திங்க் பண்ணிட்டுருக்கான். அவனுக்கே புதுசாக இருக்குது, என்ன ஜிம்மின் இது, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணு கூட இருப்ப, இன்றைக்கி நம்ம அவளை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்க. வேணாம் ஜிம்மின், அம்மாவுக்கு ப்ராமிஸ் வர பண்ணிட்டேன், விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே வந்து மனசு வந்து தீர்த்திக்கிறான். ஆனால் அவன் விட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னான்ல, அது வந்து என்ன தெரில, அவ்வளோ பெயினாக இருக்குது அவனுக்கு. என்னடா அதை விட்டுன்னு சொன்னதுக்கு இவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்கான். தென் ரெடியாகியும் வர்றான், இல்லைனா அவங்க அம்மா ஆடிடுவாங்களே, அதனால் என்ன போகலாமா அப்படின்ச்சான். ம், போகலாம் போகலாம், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டக்குன்னு வா, லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க பரபரப்பாக போகிறாங்க. இவன் அதையும் பார்க்குறான். சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கார்லலாம் போய் உக்காந்து அவன் ஆட்டுக்கு ஃபோன் நோண்டிட்டு வந்துட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு அவங்க அப்பா, ஜிமன் அந்த பொண்ணு ஒரு இந்தியன்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நாதே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா அவன் பார்த்துருப்பான்ல இந்தியன் கேர்ள்ஸ்னால் எப்போவுமே ஒரு மாதிரி ஹோம்லியாக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தானே இருப்பாங்க. டேடி என்ன படிச்சிருக்கா? உன்னோட அதிகமாகவே படிச்சிருக்கா, அமைதியார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அத்தான் என்ன படிச்சிருக்கா? ஏ, மெடிசன் படிக்கிறாடா. ஆனால் 19 இயர்ஸ் தான். அம்மா, என் வயசு எத்தனைன்னு தெரியும்ல? தெரியும் தெரியும். நீ காலேஜே ஒழுங்காக போல, உன் மோர கிடைக்கலாம், மெடிசன் படித்த பொண்ணு கிடைக்குது, இதுவே ஜாஸ்தி உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லி விட்றாரு. நம்ம ஜிமின் என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காதில் வந்து ஹெட்செட் போட்டுக்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணி இப்போது அந்த பொண்ணோட வீடை காட்டுறோம், அதாவது உங்கள் வீட்டை தான். நான் கேட்டேனா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணு, நான் கேட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா மூஞ்சியில் பூவை தூக்கி எறிகிறீங்க. அவங்க, ஈ அப்போ பொண்ணு பார்க்க தாண்டி வர்றாங்க, நீ வாக்கு கொடுத்துட்டன்ற, கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்ன கேட்காம என் வாழ்க்கைக்கு நீ எப்படி வாக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாம் தூம்னு குதிச்சுட்ருக்கீங்க. அதாவது நம்ம ஜிம்மினுக்கு சொல்ல போனால் பஜாரி பொண்ணுங்களே பிடிக்காது, நீங்கள் அப்படியே ஒரு பஜாரி, ஓகேவா? ஆ, ஏய், அப்போ இப்போ கல்யாணம் பண்ணாமல் கிளவி, நீ வாயை மூடு, எனக்கு என்ன வயசாகுது சொல்ல, எனக்கு என்ன வயசாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க. 19 19 தான், ஏம்மா இப்படி பண்ணுற, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க அப்படியே திரும்பி போக சொல்லு. ஏய், வாயிலே கொடுப்பேன், அவர் வந்து உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அதனால தான் கல்யாணம் பண்ணி தரையான்னு கேட்டவங்கனே நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டான். அப்போ நீ போய் பண்ணிக்க, என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் பாட்டி இப்போவே இந்த வாய் அடிக்கிறா, இவளை எப்படியா தள்ளி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கிழவி நீ உன் வேலையை பார்த்துருப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா, ஒயன் எனக்கு வந்து தெரியும் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, மெடிசன் படிக்கணும், படித்து வேலை பார்க்கணும், அதுக்கப்புறந்தான் அதை பற்றி நீ யோசிப்பான்னு என்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன். ஆனால் என் ஃப்ரெண்டு கேட்டான். கேட்டா அப்போ நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், என்னடி பார்க்குறவங்களாம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டுருக்க, இப்போல்லாம் நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிப்ப, அது எனக்கு தெரியாது, எனக்கு தோன்றப்ப தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். டே ப்ளீஸ் தா, ஒத்துக்கோ அப்பாக்காக, பா ப்ளீஸ் பா, நானும் அதான் கேட்குறேன் ஒயன், ப்ளீஸ். பொண்ணு பார்க்க அவங்க கிளம்பிட்டாங்களாம், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, நீ பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா நான் அடுத்து ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் தான் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சேடாகிறாரு. நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் அப்பாக்கிட்டே கத்துனாலும் உங்களுக்கு உங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, மூஞ்சி பிடிக்கவங்க போடாத, ரெடியாக தொலைகிறேன், அதை கொடுத்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட இருந்து அந்த ட்ரெஸ் பேக் இருக்கும்ல, அதை வந்து வாங்கிட்டு போகிறீங்க. தென் நீங்கள் ரெடியாகவும் ஆகிறீங்க. இப்போது ஜிம்மனோட வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வர்றாங்க. நம்ம ஜிம்மன் பார்க்குறான்.
என்ன மிடில் கிளாஸ் போலையே அப்படின்ற மாதிரி. எஸ், இங்கே வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ்னால் என்ன சொல்கிறது, மிடில் கிளாஸ்ன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ், அந்த மாதிரி பணக்காரங்களும் கிடையாது மிடில் கிளாஸும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு மிடிலில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளாஸ். ஓகேவா, நீங்கள் ரெடியாகவும் ஆயிட்டுருக்கீங்க, இங்கே கார் சவுண்டு உங்கள்கிட்ட கேட்குது, எவன்டா அது அப்படின்ற மாதிரி எட்டி போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து அந்த செடியெல்லாம் வந்து மறைச்சிருது, உங்களுக்கு ஜிமின் ஃபேஸ் வந்து தெரியல, ஆனால் எவனோ ஒருத்தன் உள்ளே போகிறான்றது மட்டும் தெரியுது. நீங்கள் பிடிச்சிருந்தா தானே, இல்லைனா அப்போ தான் உங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வருது, இல்லைனா என்ன ஃப்ரெண்ட்ஷிப் தான் கட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார்ல. நீங்கள் என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. தென் ஜிம்மன்லாம் வந்து வர்றாங்க, இல்லைங்க இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சியோட எந்திச்சி, அப்போது உங்கள் அப்பா, நில்லுங்க நில்லுங்க, எங்களுக்குன்னு ஒரு சில சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குது, அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, ஜிமன் நீ இப்படி வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சென்டரில் கூப்பிட்றாங்க. நம்ம ஜிமனும் என்ன கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடுவில் போய் நிற்கிறாரு. ஓகேவா, நின்றவொடனே உங்கள் தங்கச்சி ஆரத்தி எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி எடுக்கிறாங்க. நம்ம ஜிம்மின் அதை சுற்றுற டைரக்ஷன்லாம் சுற்றிட்டுருக்காரு. அப்போது உங்கள் தங்கச்சி, மாமா இதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லைல்ல. மாமாவா? ம், ஆமாம் மாமா, எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் எனக்கு மாமா தானே. ஏம்மா நீ முடிவே பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு நம்ம ஜிமின். ம், அஃப்கோர்ஸ், உங்கள் தங்கச்சிக்கு வந்து 15 வயசு தான். ஓகேவா, ஸோ நம்ம ஜிமின் வந்து தங்கச்சியாக தான் பார்க்குறான் அந்த மாதிரி ஒரு இது. ஓகேவா, என்னடா பொண்ணுங்கனால அலையிறவன் இப்படி பேசுகிறானே அந்த பிள்ளைக்கிட்ட மாதிரி பார்க்காதீங்க, அவளுக்கு வந்து ஒரு 15 வயசு அந்த மாதிரி தான். ஆமாம் காசு போடுங்க எனது. ஆமாம்மா, ஆரத்தி எடுத்தால் காசு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க. என்ன இப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போஸை வந்து எடுத்து ஒரு 500 ரூபா கிட்ட வைக்கிறாரு. ஆஹா, இதெல்லாம் பத்தாது, 3 சுற்றிருக்கேன், பெரிய பல்க் அமௌண்ட்டாக வைங்க. இந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 5000 ரூபா கிட்ட தூக்கி கொடுத்துட்றாரு. பெரிய பணக்காரங்க நாங்கள், என்னமாம்மா இவ்வளோ கஞ்சப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்து அந்த ஆரத்தியை வந்து கீழே குறைச்சதுக்காக போகிறான். நம்ம ஜிமின், கிரேட் இன்சல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறான். தென் பார்க்குறான், யாரடா பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தா உங்கள் ஹாலில் உங்களோட ஃபோட்டோ, அதாவது சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. நம்ம ஜிமின், பாப்பா க்யூட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது உங்கள் பாட்டி, அதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. எனது குழந்தைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. குழந்தை இல்லடா, ஓ வருங்கால ஒய்ஃபோட சின்ன வயசு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின், வேறு என்ன எனக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. தென் எங்கள் ஒய்யனுங்க நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா எக்ஸைட்டடாக உங்கள் அம்மா கிட்ட அந்த மாதிரிலாம் கேட்டு வச்சுருக்காங்க. ஓ மேலே ரெடி ஆகிட்டு இருந்தாரு, இங்கே கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் ரூமுக்கு வந்து வராங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெடியெல்லாம் ஆகிருப்பீங்க. ம், ஒய்யன் ஒய்யன் என்னம்மா, வா வா எல்லோரும் வந்துட்டாங்க. ஆ தெரியும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து இறங்கி வந்து வர்றீங்க. ஈ இங்கேவோ 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 செம்மைக்கு விட்டா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் படியில் இறங்குறப்பே நம்ம ஜிமினோட அம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் எதை பற்றியும் கண்டுக்காமல் ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பான். டே போடுறா பொண்ணு வருது மா, நீ பார்த்தா போதும், போய் பாருப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. டே பார்த்து தொழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிட்டு அவன் கழுத்தை வந்து அந்த பக்கமாக திருப்பி வராங்க. நம்ம ஜிமின் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து ஸ்டன் ஆகிடறான் உங்களை பார்த்து. ஏன்னா இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அதான் வந்து உங்களோட லுக். தென் நீங்கள் கீழே வந்து இறங்கி வந்து வர்றீங்க. நம்ம ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்ருப்பான்ல, ஏ நம்மளுக்கு இவ்வளோ பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் மறுபடியும் ஃபோன் ஒன்று வந்து ஆரம்பிச்சிட்றான். நீங்கள் பார்க்குறீங்க என்னடா அது பொண்ணு பார்க்க வந்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. தென் போயிட்டு உங்கள் ஸ்டைலில், அதாவது இந்தியன் ஸ்டைலில் ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே போயிட்டு அங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க சோஃபாவில். அப்போது ஜிமினோட அம்மா தான் உங்ககிட்ட நிறையா பேசுகிறாங்க, ஆனால் நம்ம ஜிமின் வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ஃபோனே வந்து பார்த்துட்ருக்கான், அவனுக்கு வந்து பார்க்கணுன்னே தோணலை ஃபஸ்ட் திங். ஏன்னா அதான் அந்த மாஸ்கடுகள் நினச்சிட்ருக்கானே, அதனால தான். என்னடா அது ஜிமின் வந்து ஒரு பொண்ணை பார்க்கலையான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆமாங்க பார்க்கலை, ஏன்னா அந்த மாஸ்கடுகள் தான் இப்போ அவனுக்குள்ளே இருக்காங்க, அது அவனுக்கே புதுசாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ யார் இந்த விஷயத்தை கேள்வி கேட்காதீங்க, நீங்களும் இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணுறீங்க. அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போகிறடா அப்படின்ற மாதிரி. தென் உங்களுக்கு லைட்டாக சேடாயிருக்கு, ஏன்னா பார்த்தோன்னே பையன் சமைக்கூட்டாக ஹாட்டாக இருக்கானே அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும் உங்கள் ஈவில் மைண்டில். ஏன்னா நீங்கள் ஒரு நீங்களும் ஒரு ஃப்ளைட்டி கேர்ள் தான், ஆனால்
கொஞ்சம் பஜாரித்தனமாக இருக்கும் நீங்கள் ஃப்ளோட் பண்ணுறது கூட. ஓகேவா? அதாவது உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, கொஞ்சம் இந்த மாதிரி ரூடாகவே வந்து வளர்ந்துட்டிங்களா, ஸோ அதுவே வந்து கீப் அப் ஆகுது. தென் லன்ச் எல்லாம் வந்து முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, லன்ச்லேயும் அவன் ஒழுங்காக அவங்கக்கிட்ட, அதாவது உங்களை பார்க்கவும் மாட்டான், அவங்கக்கிட்ட எதுவும் பேசவும் மாட்டான். நீங்கள் உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க, அதாவது உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்பீங்க. ஜூன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கீழே குளிஞ்சுக்குவான். அந்த பதில் கூட அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக தான் வந்து சொல்லுவான். உங்களுக்கு வந்து லைட்டாக அவனை பிடிச்ச மாதிரியும் இருக்குது, இவன் காய்ச்சி ஆட்டிடியூடு பிடிக்காத மாதிரியும் இருக்குது. நீங்கள் அம்மா இரு ஆட்டிடியூடு காட்டதான் ஆட்டிடியூட் மண்ணாங்கட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அடுத்து எதுவுமே அவன்கிட்ட பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களோட ஈகோ லெவலை தூண்டிட்டான், அப்படி ஆட்டிடியூட் காட்டிட்டுருக்காங்க அவன், நீங்கள் என்னமோ அந்த உலகத்தில் இல்லாத மாதிரி. ஸோ அதான் நீங்களும் வந்து ஆட்டிடியூட்லாம் காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து போகிறாங்க. உங்களை வந்து ஜிம்மினோட அம்மா ஹக் பண்ணி உங்கள் சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் என் வீட்டுக்கு வந்து என்னால் வெயிட் பண்ண முடில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த உங்கள் கூட பழகின கொஞ்சம் டயத்தில் தெரிஞ்சிருச்சு நீங்கள் ஒரு மண்டக்கோளாருன்னு. இப்படி தான் அடிக்கடி சீரியஸாகவீங்க, அடிக்கடி காமெடி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே பார்க்க தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நம்ம ஜிமின் உங்களை எதுவுமே பார்க்கல, அந்த ஃபோனே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கான். தென் ஜிமின் சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. இவன் இது வேறு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை பாக்கெட்டில் போட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க தங்கச்சிலாம் பார்த்துட்டு வரேன் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். நெக்ஸ்ட்டு வந்து டே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் மற்றவங்கிட்டலாம் சொல்லிட்டு வரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீ ரொம்ப ஓவராக போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடங்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் உங்களை பார்த்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வந்துக்கிறான். நீங்கள் போனாவோ போனல கடை எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமா நீங்கள் அந்த பக்கமாக திரும்பிக்கிறீங்க. உங்கள் தங்கச்சி ஓகே அக்கா ஆட்டிடியூடு காட்ட ஆரம்பிச்சிட்டா, மாமா ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஜிம்மனுக்கு இது கேட்குது, இவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அவங்க நல்லா நிமிந்து பார்க்குறான். கண்ணை உருட்டி இப்போ தான் உங்கள் பியூட்டியை பார்க்குறான். மறுபடியும் ஒரு 2 செகண்ட்ஸ் ஸ்டன் ஆகிட்டான். நீங்கள் அப்படியே திரும்பி நே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐப்ரோவை விங் பண்ணுறீங்க, ஐ மீன் ஐப்ரோவை தூக்கி காய்ச்சிங்க. நம்ம ஜிமின் என்ன அப்படின்ற மாதிரி பதிலுக்கு வந்து ஐப்ரோ தூக்குறாரு. நீங்கள் சிவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் கொரியனில் சொல்லாமல் கொஞ்சம் தமிழில் சொல்லியிருந்துருப்பீங்களா, அதனால அவனுக்கு வந்து புரியலை. அப்போது உங்கள் பாட்டி ஏய் மாப்பிள்ளைக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தமிழில் கேட்குறாங்க. அது எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் நேரம் அமைதியான இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்து போயிடுறீங்க. அவனும் பார்க்குறான், திமுறா திமுறு ஏறி மொத்தமாக ஒரு நாள் அடக்கி காய்ச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வந்து காரில் வந்து ஏறி போயிடுறான். நெக்ஸ்ட்டு டே ஆகுது. உங்களுக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்து வருது. நீங்கள் வேண்டாவது மிட் நைட்டில் எழுப்பிச்சுக்கான், ஏன்னா இது மார்னிங் 7 AM, நீங்கள் எப்போ எந்திப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அதனால தான் அது மிட் நைட் ஆகிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் ஹலோ யார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஒய்யன் நான் தான் உன்னோட மாமின்லா அப்படின்றாங்க. நீங்கள் மாமின்லாவா? ஓ மாமின்லாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேமா இருந்துச்சு உட்காந்து குட் மார்னிங் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டேனா, சொன்னாங்க உங்கள் அம்மா நீ எப்படி உன் வண்டவாளை எப்படின்னு. ஓ சொல்லிட்டாங்களா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உன் புருஷனை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. எனது எக்ஸாக்டாக ஜிம்னு ஒன்ன மாதிரி தான், ஆனால் ஒரு வித்தியாசம், அவன் படிக்க மாட்டான் நீ படிக்கிற அதுதான் அப்படின்றாங்க. நீங்கள் ஓ ஓ இது வரையா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஓகே ஆண்டி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா கால் பண்ணிச்சேனே. ஆ ஓகே ஓகே நான் போயிட்டு அந்த எருமாடை எழுப்பணும். எரும மாடா புருஷனை தான் சொல்கிறேன். ஓ சரி ஆண்டி பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. புருஷனா புருஷன் சுடு மூஞ்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து கட்டில் வந்து தூக்கி போட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பவும் போல் காலேஜ்லாம் கிளம்பி போயிச்சிருக்கீங்க. சோகமாக போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாவது நம்ம இட்ஸி லியாவும் யூனாவும் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? லியா கேட்குறா, என்ன எப்போவுமே ஃபாரின் சிறக்கு மாதிரி ஹைலைட்டடாக இருக்க ஃபேஸ் இன்னைக்கு பண்ணு மாதிரி தொங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன கிண்டலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காடுறீங்க உங்கள் ப்ளேஸில். என்னாச்சு தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனா கேட்குறா. நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க,
பொண்ணு பக்கம் வந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? செம்மையாக இருந்தாங்களா? யார் அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. ஏ நீ வேற வயித்தறிச்சல கிளப்பாம போயிரு, என்ன தெரியல நல்லா இல்லையா? நல்லா தான் இருந்தான், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இல்லையா கேட்குறா. ஏ சரியான சிடு மூஞ்சியாக இருக்கான், மூஞ்சை கூட பார்க்க மாட்டான், அவனுக்கு என்ன மனசில் அவ்வளோ பிரிய அழகன் நினைப்பா. அதான் நான் ஆட்டிடியூடு காட்டிட்டேன். என்னது? ஆனால் நான் பேசினது தமிழில் அவனுக்கு புரியலை. சரி அதெல்லாம் விடு. யார் அது? மிஸ்டர் பார்க் தெரியுமா? பார்க்னா நான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் ஏதோ சொல்கிறாங்களே அந்த பார்க். ஆமாம், அவரோட பையன் ஜிம்முன்னு. ஆ ஜிம்முன் தான் பேர். ஜிம்முனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர் ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஐயோ தலை, இதை ஓகே பண்ணாத, நோ சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனா சொல்கிறா. நீங்கள் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஐயோ தலை, அவன் ஒரு சரியான ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு ப்ளே பாயா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ பார்த்தா தெரியாது, பழக பழக தான் தெரியும். நோ சொல்லிடு. டே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் மண்ணாங்கட்டி உன் லைஃபே போயிடும். பரவாயில்ல, எங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவர் அதனால தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். போதும், என் லைஃப் போனால் பரவாயில்ல. மண்ணாங்கட்டி மாதிரி பேசாத, அரைஞ்சிருவேன் அப்படி அப்படின்ற மாதிரி இல்லையா சொல்கிறான். பெரடிப்பா சொல்கிறேன், பார்த்துக்கலாம். என் ஆட்டிடியூட் லெவலை பற்றி உனக்கு தெரியாது, நான் அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நாலு பேர் எங்கள் கிட்டே கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்காத. நான் கண்ணை கசக்கிட்டு அது உங்ககிட்ட தூ நம்மையணும். சரி சரி புகழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே டார்மிஸ், இது எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் நாங்கள் எக்ஸ்பிளோர் பார்க்கலாம். பாய்.